தேச இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு இழிநிலை நம் சொந்த நாட்டில் நிலவுகிறது. அரசியல் என்பது ஒரு கேலி கூத்தாக, ஒரு திருவிழா போல நடத்தப்படுகிறது. தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சான்று சொல்வார்கள், மாதிரி சொல்வார்கள் இவர்கள். ஆனால் இன்று ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் மோதுகிறார்கள் அமெரிக்க தேர்தலில். ரெண்டு பேரும் ஒரே இடத்திலிருந்து விவாதிக்கிறார். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த கருத்து சரியா இருக்கோ, யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் நாம் அந்த நாட்டை சர்வாதிகார நாடு என்றுதான் உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார்கள். அது சர்வாதிகார நாடு என்றால் இதற்கு பேர் என்ன? ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். இங்கே நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி அல்ல, இது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இங்கே நீங்கள் எப்படி அரசியலை பார்க்க வேண்டும் என்றால், என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், இவர்களுடைய அரசியல் மக்களை அடர்த்தியான மீள முடியாத எழ முடியாத வறுமையில் வைப்பது. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு பெயர் அறியாமை. ஏன் அறியாமை வருகிறது? அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறவன் மாலை பொழுது சாய வீட்டுக்கு திரும்புவான். செய்தித்தாள்களை படிக்க நேரம் இருக்காது, தொலைக்காட்சிகளை பார்க்க நேரம் இருக்காது, நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. தன்னுடைய தன்னை சுற்றி நடக்கிற புறச்சூழலை, எவன் எவ்வளவு கொள்ளையடித்தான், எவன் எவ்வளவு திருடினான், எவன் எவ்வளவு லஞ்சம் பெற்றான், எவன் எவ்வளவு ஊழல் செய்தான், எங்கே நமது வளங்கள் களவு போகிறது, மலையை வெட்டி யார் ஏற்றினால், மண்ணல்லி யார் வித்தது, எதுவுமே தெரியாது. அதை கவனிக்க நேரமில்லை. காரணம் வறுமை, பசி. உழைத்தால்தான் உணவு என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நிற்கிற என் இன மக்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அறியாமை. இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, அதற்கு பெயர் மறதி. வறுமை, அறியாமை, மறதி, இது மூன்றும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாக இருக்கிறது. இங்கே பேசிய என் தம்பி துரைமுருகன் கூட அன்று அப்படி சொன்னார்கள், இன்று இப்படி செய்கிறார்கள். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, அது வேறவாய், இது நாரவாய். இந்த கதையாக, எப்பா நீ நேத்து ஒன்று சொன்னியப்பா, இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறியே என்று. சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று திருமண விழாவில் பேசுவார்கள். ஐயா கலைஞர் அவர்களே பேசியிருக்கிறார்கள், சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று.
மாலை பொதுக்கூட்டத்தில், காலை திருமண விழாவில் பேசுவார், மாலை பொதுக்கூட்டத்தில், நான் தான் இந்த சாதிக்கு உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன், நான் தான் உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசுவார்கள். சாதி வாரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த சாதிக்கு அதிக ஓட்டு, அந்த சாதி வேட்பாளருக்கு சீட்டு. இதுதான் இவர்களுடைய கோட்பாடு. இதை என் மக்கள் அறியாமையிலும் மறதியிலும் நேற்று ஒன்று பேசினார்கள், இன்னைக்கு ஒன்று பேசுகிறார்கள் என்று நினைவில் வைத்துக் கொள்ளக்கூட முடியாத மறதி இருப்பதால் இவர்களுக்கு அது வசதியாகிறது. இதை இந்த அரசியல் தலைவர்கள் முதலீடாக வைத்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து விட்டார். பிறகு இவர்கள் அரசியல் கோட்பாடு என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதான் இவர்கள் கோட்பாடு. சாதிய உணர்ச்சியை தூண்டுவது, மத உணர்ச்சியை தூண்டுவது, சாராயம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பணம் கொடுப்பது, இதை தவிர வேற என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர வேற ஏதாவது திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த உரிமை உனக்கு இருக்கிறது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மகன் என்று நீ பெருமையோடு சொல்லிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, திரையரங்குகள் இருக்கு, புதிது புதிதாக படங்கள் வருது, குடிப்பாய், மயக்கத்தில் படம் பார்ப்பாய், திருப்பி வருவாய், மது போதை, திரைக்கவர்ச்சி, இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய், உழைக்கிற உடல் வலிமையற்று போனாய். நீ உழைப்பில் இருந்து வெளியேறினாய், அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கிறது. வட இந்தியர்கள் வந்து நிறைத்து விட்டார்கள், 1.5 கோடி பேர் இங்கே இறங்கி இங்கே வாக்குச்சு வாக்குரிமை பெற்று குடும்பத்தை பெற்று குடியேறிவிட்டார்கள். ஏற்கனவே உன் நிலத்தை நீ பிறமொழியாளர்களிடத்தில் பறிகொடுத்து விட்டு சொந்த நிலத்தில் உரிமை இழந்து அடிமையாக நிற்கிறாய். உனக்கென்ற அரசியல் வலிமை கிடையாது, அரசியல் அதிகாரமும் கிடையாது. உன்னால் இன்றும் மனு கொடுக்க முடியும், போராட முடியும், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும், எது ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது, எந்த உன் பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஏனென்றால் உனக்கென்று தலைவர்கள் கிடையாது, உனக்கென்று அதிகாரம் கிடையாது. அதை நன்கு விளங்கிக்கணும். முதலில் என் அன்பு தம்பி தங்கிகள், அரசியல் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் செய்கிறதா? வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பது, வாழ்க ஒழிக கோஷம் போடுவது, தலைவர்களின் காலில் விழுவது, அவர்களுடைய படங்களை சட்டப்பையில் வைத்துக் கொள்வது, இதுவா? இதுவா? இதுவல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உலகெங்கும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. அவன் அரசியலை புரட்சிகரர் மாற்றினான், மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாற்றி வென்றான். ஆனால் அப்படி இங்க இல்லை. உனக்கு கற்பிக்க ஆள் இல்லையா? கற்பித்தார்கள். புரட்சியாளரான அம்பேத்கரை விட உனக்கு அரசியல் கற்பிக்க ஒரு ஆசான் தேவையா? சொல்லு. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 வருஷமா 14 வருஷமா அதைத்தான் உன் அண்ணன் செய்கிறேன். கிளர்ச்சி செய்து போராடுகிறானா? போராடுகிறான். இப்போதான் கிளர்ச்சி தொடங்குகிறது, புரட்சிகர மாறுதல் தொடங்குகிறது. எப்படி? பரம்பரை பரம்பரையாக 60-70 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் வினோத் சொன்னது போல ஒரு கட்சி புறையோடி போன சின்னம் உதயசூரியன், 70 ஆண்டுகளாக ஒரே சின்னம். பேர எங்கள் அண்ணா என்கிற பெருந்தகை தொடங்கியது. தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிஞ்சு வந்து பல 100 பெரும் மேதைகள் எல்லாம் தேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி அன்றைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள்.
பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழர் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழ், தமிழர், தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது. அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியின் இடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பித்து இந்த கூட்டத்தில் நின்று கத்தி கொண்டிருக்க தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாற்றியிருப்பார். இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான். அவர்கள்தான் பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான். நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திரும்பியதே, திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அங்குதான் வரலாற்றில் பெரும்பிழை நிகழ்ந்து விட்டது. நாம் அரசியலை எப்படி பார்க்கிறோம்? அறிவியல் புவியியல் ஓலையின் உடன் பிறந்தவனே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். நீ பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை உன் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உன் பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அதிகாரம். அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கிற இயல் அரசியல். இந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்க வேண்டும், இந்த கோயிலில் அன்னதானம் நடக்க வேண்டும், இந்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில் டீன், இந்த ஆசிரியர் இந்த கல்லூரியில் வேலை பார்க்க வேண்டும், இந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்க வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் மது அந்த மதுக்கடைகளுக்கு அந்த மது விற்பனை கழகத்திற்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், இவர் கூட்டுறவு சொசைட்டிக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு. அரசை, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை, உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்காது, வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாறுதலும் இங்கே வரப்போவது இல்லை. இதை நன்கு விளங்கிக்கணும். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெலின். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன அரசியல்? கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும், கொஞ்சம் தள்ளுங்க, வழிவிடுங்க, அரசியல். நான் பேசியிருக்கும் மதியம் குறுக்க குறுக்க பேசுறீங்க, அரசியல். எங்க ஊருக்கு ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க, அரசியல். எங்க ஊருக்கு சாலை சரியாக இல்லை, அரசியல். பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே அரசியல் என்றால் என்ன என்று ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இதழியலாளர்கள் கேட்கிற போது, அதுவா தம்பி இந்த சனம் தண்ணி வரல, என்ன குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இதுதான் அரசியல் என்றார். அதுதான் அரசியல். இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் என் உடன் பிறந்தவனே, உன் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீ கற்றுக்கொள், அதுதான் கற்பி. ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். முதல்ல கற்பி, கற்றுக்கொள், கற்பி. கற்றவை பற்றவை, தீயவை தீயவை. முதல்ல எதுக்கு உங்க பிள்ளைகள் கத்துக்கொண்டு கத்திக்கொண்டிருக்கோம்? உன் உடன் பிறந்தவர்கள், உன் அண்ணன் தம்பிகள், உன் அக்கா தங்கைகள் ஏன் கத்துக்கிறோம் அதை கவனி.
நீ அப்புறமா ஓட்டு போடு. எவனுக்கு போடு போடல, இத்தனை வருஷம் போடல, போட்டா போடு போடலன்னா போ, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு போடு. என்ன செய்யறோம், எதுக்காக செய்யறோம் தெரிஞ்சுக்கிட்டு போடு. ஏன் போட்டாய் சீமானுக்கு, ஏன் போட்டாய் அவன் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு, எதற்காக மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டாய் என்று கேட்டால், இதற்காக போட்டேன் என்று சொல்வதற்கான அறிவும் ஞானமும் உனக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு புலி செத்து போனால் 20,000 மனிதர்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு வருதுங்கிறான். ஒரு புலிக்கு இந்த 20,000 மனிதனுக்குமான குடிநீருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ கேட்கலாம். அந்த சமவெளியில் இருக்கிற புற்களை வரையாடுகளும் மானும் காட்டு எருமைகளும் மாடுகளும் எல்லா விலங்குகளும் சாப்பிடுகிறது. அப்படி என்றால் மொத்த புல்களையும் அது உணவுக்காக தின்று விட்டால் அங்கே நீரை தேக்கி வைக்கிற ஆட்கள் இல்லை. அப்ப மானோ வரையாடோ திங்க விடாமல் புலி தாக்கி அடிக்கும் போது, அதை அந்த மானை கொல்லும் போது, அந்த காட்டெருமையை கொல்லும் போது, அந்த வரையாடுகளை கொல்லும் போது புல் பாதுகாக்கப்படுது, நீர் தேக்கப்படுகிறது, 20,000 நிலத்திலே வாழ்கிற 20,000 மக்களுக்கான குடிநீர் அங்கே சேமிக்கப்படுது. இது உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே, இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் உனக்கு கற்பிக்க மாட்டான், நாட்டுக்காக நிற்கிறவன் உடன் பிறந்தவன் தான் இதை கற்பிப்பேன். ஓட்டுக்காக நிற்கிறேன்னா இருட்டு வீட்டுகள் திருட்டுக்கொள்ளி பிடிக்கிற மாதிரி, எத்தனை ஓட்டு? 5 ஓட்டுக்கு 15,000. இன்னும் 5 நாள் கழிச்சோன்னா ஓட்டுக்கு 20,000 வருதா இல்லையான்னு மட்டும் நிம்பாரு. ஓட்டுக்கு 20,000 உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னை இவங்களால் சமாளிக்கவே முடியாது. ஓட்டுக்கு 20,000 கொடுக்கத்தான் தான் போவேன். கொடுத்தாச்சா கேப்பேன், தம்பி வாங்கிட்டாடா 20,000? ஓகே, அதுக்கு மேலே ஓம் விருப்பம். என்னடா எல்லா குற்றத்திற்கும் எல்லா தவறுக்கும் பரிகாரம் சொல்கிறானடா, திருட்டு பய காசை நம்ம கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு உண்டியலில் ஒரு 50 காசை போடுறா, அவன் 1 ரூபாய போடுறா, ஆத்தா அவன்கிட்ட ஓட்டு போடுறேன்ட்டேன், மன்னிச்சுக்க, இந்த அவனுக்கு நான் செஞ்சது தப்புனா மன்னிச்சுக்க, இவங்க இந்த பாவிகளுக்கு ஓட்டு போட முடியாது, போடுறா உண்டியலில் நேர்ந்துக்கிட்டு ஒரு 1 ரூபாய் 5 ரூபாய் போட்டு திருப்பி வந்து மைக்கு ஓட்டை போட்டு போடா, என்ன வருதுன்னு பாடுறா, ஒன்றும் வராது. நீ நல்லவனை ஏமாத்தினா குற்ற உணர்வு இருக்கலாம், அயோக்கிய பய திருட்டு பய கேடு கட்டவனை ஏமாத்தினா நீ ஏண்டா பயப்படுற, அது உனக்கு பெருமை தான். அப்போ என்ன வருது, அங்கே இருந்து உருண்டு வருகிற துளிகள் அருவியாக கொட்டுது, அருவி ஆறாக ஓடு பெருக்கெடுத்து ஓடுது, அது எங்கே உண்டு விட்டுறணும், தாய்கிட்ட விட்டுறணும், கடலில் சேர விட்டுறணும். அதுக்கு எப்படி முறை, பசுமாடு நம்ம பால் கறக்கணும், கண்ணுக்குட்டி அங்கே கட்டியிருப்போம், அவுத்து விடுவோம், அது போய் மாரில் முட்டினவுடனே அந்த மாட்டுக்கு பசுமாட்டுக்கு ஒரு புல்லையோ வைக்கலையோ போட்டுருவோம், அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார், தன் கண்டுதான் பால் குடிக்கிறது என்ற அதே உணர்வில் இருக்கும் பசு, பாலை விட்டுரும், 2 முட்டி லேசாக அதை சப்பை விட்டு குடிக்க விட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இங்கே கட்டிடுவோம், பாலை கறப்போம், அது நினைக்கும் கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்ட்டு. ஆனால் நீ என்ன சொல்லுவ, பசு பால் தரும், காக்கை வடையை திருடி விட்டதும்ப, நீ தான்டா பாலை திருடுற பரதேசி, நீ தான் பாலை திருடுற, அதுக்கு உனக்கு பால் கறக்கல கண்ணுக்குட்டிக்கு தான், ஆனால் நீ எடுத்துக்கிற, எடுத்துக்கிட்டு என்ன செய்கிற, உனக்கு ஒரு மனச்சான்று இருக்குது, கடைசியாக கொஞ்சம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற, எப்படி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற, தாய்கிட்ட சேர விட்டுற, இதாண்டா நீர் மேலாண்மை. எப்படி பண்ணணும், கடல்லிருந்து தாயிலிருந்து வந்ததில்லை, உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு திருப்பி தாயிடத்திலேயே அந்த ஆறை அந்த நதியை சேர விட்டுணும். இதான் உன் பண்டை தமிழ் முன்னோர்கள் உன் இன மூத்தோர்கள் செய்த மேலாண்மை, அதான் நம்ம பாட்டன் கரிகாலன் செஞ்சான். இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்கள் அண்ணன் அதே இதை, இப்போ காவிரியில் ஒரு கல் அணையை போட்டான், அங்கே முல்லை பெரியாற்றில் ஒரு அணையை போட்டான், அந்த இடத்தில் மட்டும்தான் நீர் தேங்கும், நிலத்தடி நீர் உயரும், மற்ற இடங்களில் நதி இறந்து போகும். அந்த ஆறை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள், ஆற்றுக்கரையில் இருக்கிற புல் பூண்டு மரம் செடி கொடி எல்லாம், நத்தை நண்டு எல்லாம், புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் செத்து போகும். அப்ப என்ன பண்ணணும், ஓட விடணும். அப்ப என்ன செய்யணும், நதி ஓடி வருது, அணைய கட்டாத, அணைய கட்டாத, படக்குன்னு திருப்பு 200 ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க, படக்குன்னு திருப்பு 3000 ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க, படக்குன்னு திருப்பு 500 ஏக்கர்ல ஏறி கம்மா நிறைச்சுக்க, கண்ணுக்குட்டி அவுத்து தாய்ப்பாசுகிட்ட விட்ட மாதிரி இந்த நதியை கொண்டு கடல்ல விட்டணும். இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீர் மேலாண்மை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ என்னவென்றா கொலுப்படுத்து போய் எந்த நீர்த்தேக்கத்தையும் உருவாக்குறதுல, இருக்கிற நீர்த்தேக்கத்தில் ஆரம்பித்து ஆக்கிரமித்து வீடை கட்டிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வித்துப்பிட்டு கூறு போட்டு ஃப்ளாட் ஆக்கிவிட்டு
நீரின்றி அமையாது உலக என்று பாடிய வள்ளுவ பெருமகனா இருக்க ஏரியை தூத்து தான் இவன் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காங்க. ஏரியாவுக்கு பேர் என்ன, லேக் ஏரியா. லேக் எங்கயா? அப்படிப்பட்ட மேதைகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட. அப்ப நீர், நீர்வள பெருக்கம், நீரை பெருக்கி வண்ண அடுத்த என்ன வேலை? பசி, வயிறு. வயிறுக்கு என்ன பண்ணுவ? வயிறுக்கு என்ன பண்ணுவ? வேளாண்மை செய்யணும். சோறு, சோறுக்கு என்ன பண்ணணும்? வேளாண்மை செய்யணும். யார் செய்யறா? நீ வெக்கப்படுற. ஆதியில் நீ செய்ததே அந்த வேலை தான். முதல்ல ஆடு மாடு வளர்த்த, வேட்டையாடி சாப்பிட்ட, அப்புறம் ஆடு மாடு வளர்த்த, அப்புறம் வேளாண்மை செய்த. உனக்கு தெரியுமா இவன் சொல்லுவான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, முன் தோன்றிய முதல் முன் தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு பழம்பெருமே பேசிட்டு. அது அப்படி இல்லை. கல் தோன்றிட்டது மலை, குறிஞ்சி, குறிஞ்சி நிலம் தோன்றிட்டது. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் மலர்வதாலே அந்த நிலத்திற்கு பெயர் நம் முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள். மலை, மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கேயே மனிதர்கள் நாம் வாழத் தொடங்கிவிட்டோம். அங்கேயே தமிழ் தோன்றிட்டது. அங்கே வாழும் வேலும் ஏந்தி விட்டான் தமிழன். அங்கே ஏன் ஆதிக்குடி தமிழன்? அவன் பேசிய முதல் மொழியிலே ஓ ஆ ஏ, இந்த ஒலிகள் எல்லாம் இன்றும் எல்லா மொழிகளிலும் காண கிடக்கிறது. அதனாலேயே தமிழ் ஆதி மொழி, ஆதி மனிதன் தமிழன் என்று உலகம் சொல்லுது. புரியுதுல? அங்கிருந்த, அங்கு வேட்டையாடி சாப்பிட்ட, கிழங்குகளை கனிகளை உண்ட, திருப்பி கீழே வந்த, அப்படியே நகர்ந்து வந்த, அங்கே காடும் காடு சார்ந்த மரங்கள் அடர்ந்திருந்தது, சிறு சிறு முல்லை பூக்கள் இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் முல்லை நிலம் என்று வைத்தான். அங்கே ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முன்னவர்கள் நினைத்தார்கள். அவன் முருகன்னா ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால், உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன், முருகன் என்று அழைக்கப்பட்டான். முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகு என்று திருவிக்கா சொல்கிறார். இன்னைக்கு என்னடா நீ ஜிம்மில் போய் சிக்ஸ் பேக்கு? அன்னைக்கு நம்ம பாட்டேன் மலைகளில் காடுகளில் ஏறி ஏறி சிக்ஸ் பேஸ் போட ஆம்ஸ்லாம் அப்படி இருந்தவன் முருகன். ஆனால் நீ வச்சிருக்க முருகன் எப்படி பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி வேலை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது. உங்கள் அண்ணன் ஒரு முருகனை கொண்டாந்துருக்கேன் பாரு, சிக்ஸ் பேக்கோட இருப்பா. அப்படி மறுமலர்ச்சிடா, மாறுதல்ரா, புரட்சிடா, போடா அப்படின்னு. மாறுதல்ங்கிறது எப்படி? அறிஞர் பெர்னாட்ஷா சொல்கிறான்ல, உலகத்தில் பெரும்பாலானவர்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான் என்று. அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் லெலின், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் போலே, அப்படித்தான் நல்ல அம்பேத்கர், அப்படித்தான் எல்லா புரட்சியாளனும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே முல்லை திணைத்துக்கு வந்த ஆடு மாடு மேய்ச்ச, உனக்கு தெரியுமா முதல்ல எழுத்து வரல, எண்ணு தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்தவன் நம் இனம் முன்னோன். எப்படின்னு எப்படி சொல்ற? வள்ளுவ பெருமானார் எழுதும்போது எழுத்தன்ப என எண்ணன்ப என்று தன் குரலை தொடங்கலவர். எண்ணன்ப என எழுத்தன்ப இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு எழுதுறார். ஏன் என்னை முதல்ல வச்சாரு? எண்ணு முதல்ல தோன்றிருச்சு எழுத்துக்கு முன்னே. எழுத்துகள் தோன்றுவதற்கு முன்பே எண்கள் தோன்றிவிட்டது. அந்த நிலத்தில், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன் குன்றவன் குறவன், அடுத்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆயன் கோன். ஏன் கோன்? அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், அதனால் அவன் கோன். கோன் என்றால் அரசன் என்று பொருள். நாம் மேய்ப்பர்கள், ஆயர்கள். இன்றும் கிறித்துவத்தில் நல்ல மேய்ப்பன் இயேசு என்று சொல்கிறார்கள், ஆயர் என்று சொல்கிறார்கள். இன்னும் பிசப்புகளை தமிழிலே ஆயர்கள் என்று தான் சொல்கிறார்கள், ஆயர்கள். அடுத்து கீழே இறங்குகிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே நீரை கண்டோம், குளித்தோம், நாகரிகம் அடைந்தோம், நிலைத்து வாழலாம் என்ற எண்ணத்தை கொண்டோம். அங்கே வேளாண்மை செய்யலாம், ஏன் உணவுப் பொருட்களை விளை வைத்து சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அந்த இடத்திலே உழவுக்கு பயன்படுத்த நாம் வளர்த்த மாடுகளை காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றுவதற்கு போராடினோம். செல்லமாக அந்த விலங்குகளில் திமிலோடு ஏறி ஏறி விளையாண்டு அன்பை அன்போடு ஆற தழுவி 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 நம் வயப்படுத்தி வீட்டு விலங்காக மாற்றினோம். அதில் இருந்து வந்ததடா ஏறு தழுவுதல்,
விஜயநகர பேரரசு வந்து நாயக்க மன்னர்கள் ஆளும் போது கொம்பிலே சல்லிக்காசை கட்டிவிட்டதால் அது சல்லிக்கட்டு என்று ஆறதே ஒழிய உண்மையிலேயே மரபு விளையாட்டு ஏறுதழுவுதல் தான். சங்க இலக்கியத்திலே பாட்டு, கொள்ளையற்ற கோளஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகன், காலை அடக்க அஞ்சுகிற ஒரு ஆண் மகனை அடுத்த பிறப்பிலும் திருமணம் செய்ய ஆயர் மகள் விரும்ப மாட்டாள் என்பது சங்க இலக்கிய பாடல். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப நீ வந்து வேளாண்மை செய்கிற, அங்கதான் கலை, இலக்கியம், பண்பாடு, அரசாட்சி, அங்கதான் வழிபாடு எல்லாம் வருகிறது. அங்கதான் நாம் பாண்டியர்களானோம். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் எல்லோரும் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். முதல் தினை குறவர், இரண்டாவது தினை வேளாளர், இடையிலே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டமே ஒழிய அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். இடைநிலத்தில் வாழ்ந்ததால் குடிப்பெயர் கோன் ஆயர் என்பது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே வருகிறோம் கடல், கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்கே மீன் பிடித்தோம், மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் என்ன? பரந்து கடற்பரப்பு இருந்ததால் அங்கு வாழ்ந்த நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அதான் குடிப்பெயர். மீனை பிடிக்கிறனால நீ மீனவன்ட்ட, இந்த பாலை விற்கிறனால பால்காரங்கிறீல, குப்பையிலனால குப்பைக்காரன் பண்ணி, குப்பையை மாடியிலிருந்து கொட்டின இந்த வெண்ணெய் நல்லவர், குப்பையை அல்ல வந்தவர் குப்பைக்காரர். நீ தான்டா குப்பைக்காரப்பைய, நீ தான் குப்பையை போட்ட நீ தான் குப்பைக்காரப்பைய. காய்கறி விற்க வரவர் காய்கறிக்காரரு, பால் விற்க வரவர் பால்காரரு, தபால் கொடுக்க வர்றவர் தபால்காரரு, குப்பையை அல்ல வர்றவர் குப்பையக்காரரு, குப்பையை போட்டவர் பெரிய வெங்காயம். டேய் பைத்தியக்காரப்பையில இந்த இதுதான். பசு பால் தரும், காக்கை படையை திருடி விட்டது. காக்கை திருடலடா, நீ தாண்டா பசு மாட்டு பாலை திருடின. வசதிக்கு சொல்லி வச்சுக்கிறதா. இப்போ என்ன புரியுது? என்னை கண்டுபிடித்தவனே நம் முன்னவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ முதல்ல நீ ஒரு பெருமைக்கு வா, நீ யாருன்னு முதல் தெரிஞ்சு ஒரு திமிருக்கு வா, அப்போ தான் நிமிர்வ. இல்லைன்னா உதயநிதியெல்லாம் தலைமை இருக்க தயாராவியா நீ சொல்லு. அதை விட அதில் இருக்கிறேன்னு சொல்கிறான். இன்ப நிதியை அவனா முதலமைச்சராக பார்த்துட்டு சாகனம்ன்றான். அதனால தேன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. கலக்கொடுமடா சாமி. டே உன் பாட்டேன் அருண்மொழி சோழன் ஒருத்தர் தான், அவனுக்கு மகன் அரசேந்திரன் இருந்தான். உலகத்தில் மில்ல பல நிலப்பரப்புகள் என்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய நம் பாட்டங்க, நம் இன முன்னோர்கள். 29 வருஷம்தான்டா நாட்டாண்டிருக்கேன், 29 ஆண்டு தான் ஆண்டிருக்கேன். அதுக்கெல்லாம் இவ்வளவு சாதிச்சிருக்கேன். இந்திய கடல் இருக்குல்ல லேக், அது சோழன் லேக்னு தான் வரலாற்றில் குறிப்பிருக்கு. சும்மா கப்பல் ஓட்டி படகு விளையாடுற மாதிரி ஓடி கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் குறிப்பிருக்கு. அவனே 29 ஆண்டுகள் தான் இருக்கான். ஆனால் இவங்க 60 ஆண்டுகளாக அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இந்த நாட்டை வச்சுக்கிட்டு பண்ணுற சேட்டை. நீ ஒன்றும் இல்லை ராஜா, நீ உன் மதிப்பு மிக்க ஓட்டை நோட்டுக்கு விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி அவன் நாட்டை விற்கிறான். நோட்டை வாங்கி கொண்டு நீ ஓட்டை விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனார், வேற என்ன இங்கே இருக்கு? நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு. உனக்கு சாராயம் குடிச்சால் செத்தா எரிக்க சுடுகாடு, பார்த்துக்க. கருணாபுரத்துக்கு போ, கள்ளக்குறிச்சியை பாரு. நான் சொல்லும்போது நீ சிரிச்ச. சாதி மதம் வச்சிருக்க, வெட்டிட்டு குத்திட்டு செத்தா புதைக்க சுடுகாடு. அதுவும் பல சாதிக்கு இல்லை, ஒரு சில சாதிகளுக்கு தான் இருக்கு, கிடையாது. என்ன வச்சிருக்க? பேச்ச கேட்டு மல்லாக்க போய் படு, ஆழ்ந்து யோசி. நீ போயிருவே, உன் பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போற? இதே சாராய கடைய, இதே இந்த இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள்ட்ட விட்டுட்டு போற. எம்பிஏ எம்காம் பிஇ படித்தவன், எம்இ படித்தவன்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காண்டா. வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்கள் அண்ணன் ஆட்சியை கொடு, ஒரே ஒரு முறை. அவரவர் வாழ்விடத்திலே அரசு வேலையை தர்றனா இல்லை மட்டும் பார். நான் எத்தனை முறை சொல்ற, நீ நம்ப மாட்டேங்கிற. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விக்கிரவாண்டி வேளாண்குடி மக்கள் நிறைந்திருக்கிற நிலம், இங்கே போடுவோம் பண்ணைய, சேமிப்பு கிடங்க கட்டுவோம், என்ன வரும் மண்ணாய்வு செய்வோம்.
என்ன வரும்? கரும்பு. போறா 2000 ஏக்கர்ல கரும்பு கட்டுற அங்க தொழிற்சாலை, கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புலேருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்குது அந்த தொழிற்சாலை, 6.5 கிலோமீட்டரில் போடுறான் அவன் வாழ்விடத்தில் போடுறான். கரும்பை வெட்டி கரும்பை போட்டு ஆலையில் காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன், எதுக்குடா கல்வி? எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு எண்ணி அடுக்கத்தாண்டா படித்தவன் தேவை. படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, அரசு வேலை, அவ்வளோதானே? இதை செய்ய முடியாதா? கற்பனையில் பேசிட்டு பாருங்க சீமான். சாத்தியமில்லாதே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேகுவர. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இந்த உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை, ஒரு பெரும் கனவை சுமந்து நின்றா, யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நின்றா, அதாண்டா உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவு, அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலை, உரிமை, மீட்சி, தமிழ் தேசியன மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆகப்பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம். அதனாலதான் கோடி கனவு கொண்டோம் என் உறவுகளை உடன் பிறந்தார்களே, அதை நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என்று உங்களை இருகரம் குப்பி அழைக்கிறது காரணம் தான். செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? எவ்வளவு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஈடுகொடுக்க முடியல. நாட்டுக்கோழி வளர்க்க முடியல, டூப்பு பண்ணக்கோழி வளர்க்குறான். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட விரும்புகிறான், அப்போ இந்த கறி, இந்த முட்டைக்கோழி இருக்குல்ல, லெகான் கோழி, அந்த முட்டையை கொண்டு காப்பி தண்ணியில் முக்கி முக்கி இந்த நாட்டுக்கோழி நேரத்துக்கு கொண்டு வர துடிக்கிறான். ஏமாத்திரம். நீ படிச்சிருக்கில்ல, படிச்சிருக்கில்ல, விதை வச்சிருக்கியா நீ? உன் பாரம்பரிய மாடு ஒன்ட்ட இருக்கா? உன் பாரம்பரிய விதைகள் இருக்கா? நீ நெல் விதை வச்சிருக்கியா? கத்தரி தக்காளி விதை வச்சிருக்கியா? வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? உன் விதை இருக்கா? இல்லை, இல்லை. அது சின்சாண்டோ மான்சாண்டோ அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. வித்தது யார்? இவர்கள் தான். காங்கிரஸ் ஆட்சியில் 2011 ஒரே நாளில் வித்துட்டார். ராத்தியலால் ரிச்சாரியா நெல் ஆராய்ச்சி நிறுவனர், 85 வயசு பெரியவர். 22,970 மேற்பட்ட நெல் வகைகளை சேமித்து வச்சிருந்தார். ஒரே நாளில் எடுத்து கொடுத்துருச்சு சின்சாண்டோ நிறுவனத்துக்கு இந்தியா. ரெண்டு பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள், ஐயோ எல்லாம் போச்சுன்னு. ஒன்று ராத்தியலால் ரிச்சாரியா, இன்னொன்று எங்கள் அப்பா நம்மாழ்வார். ரெண்டு பேர் தான். இவனுக்கு எதை பற்றி கவலை இருக்குது? மஞ்சள் உன்ட்ட விளையுதுலடா, மஞ்சளுக்கு ரைட்ஸ் வச்சிருக்க, பேட்டன் ரைட்ஸ், காப்புரிமை நீ வச்சிருக்க? இல்லை. மஞ்சள் ஏதாவது நீ மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன்? இல்லை. வேப்ப மரத்தையும் வித்துட்டான், வித்துட்டான். அந்த காப்புரிமையை வேற ஜெர்மனுக்கு கொடுத்துட்டான். இங்கிருந்து ஒரு மகன், நம்ம தகப்பன் நம்மாழ்வார், அந்த கான்ஃபரன்ஸ், அந்த மாநாடு நடக்கிற இடத்துல போய் நின்று வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருக்காரு. வாட் இஸ் இஸ், ஒருத்தன் கேட்குறான், ப்ரெஸ்ஸிங், டீத் ப்ரெஸ்ஸிங், பேஸ்ட் இன்சைடு த ப்ரெஸ், யாரு வேப்பங்குச்சிக்கிலே இருக்குன்றாரு, இன்சைடு த ப்ரெஸ். அப்போ தர்க்க வரும்போது சொல்கிறார், உன் ப்ரெஸ்ஸை கீழே போடு, என் ப்ரெஸ்ஸையும் கீழே போடுறேன், அதில் ஏதாவது ஈ இரும்பு உட்காருதான்னு பாரு, என் ப்ரெஸ்ஸை கீழே போடுறேன், ஈ இரும்பு வந்து உட்காரும். அவர் தர்க்கம் பண்ணுறாரு, டே உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாடா, எங்களுக்கு இதாண்டா எல்லாம், நாங்கள் அம்மை இதெல்லாம் வந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கட்டுவோம்டா, அது எங்களுக்கு தெய்வம்டா, எங்ககிட்ட கொடுங்கடான்னு சண்டை போட்டு வாதிட்டு அந்த காப்புரிமை ஜெர்மனுக்கு போகாமல் திருப்பி பெற்று வந்த ஒரு தகப்பன் இருக்கான்னா நம்ம அப்பே நம்மாழ்வார் தான். இவனுக்கு அவனுக்காவது இதுமா ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா அவங்களுக்கு? விதையை துளைத்து விட்ட நாடு எப்படா மீளும், எழும், வளரும், வாழும் சொல்லு? எப்படி வளரும் வாழும்? பறவையை பற்றி உனக்கு கவலை இல்லை, கொக்கை பற்றி கவலை இல்லை, சிட்டை பற்றி கவலை இல்லை, குருவியை பற்றி கவலை இல்லை, காக்கையை பற்றி, இவையெல்லாம் விதை பரப்பும் தூதுவர்கள் என்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லை. நீ கையில் வச்சுப்பாரு மண்புழுவை தொட, நீ கூச்சப்படுவ, அப்படி நெளியும், ஒரு பாக்க அழுக்காக தெரியும், அசிங்கமாக இருக்கும். பார்க்கும்போது இப்படி அருவறுப்பாக இருக்கிற இந்த மண்புழுங்கிற உயிரினம் இந்த உலகத்திற்கு, இந்த மானுட சமூகத்துக்கு செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் ஒரு அறிஞன். என்ன சொல்கிறான்? 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுதரா இந்த மண்புழு, உழவனின் நண்பனுங்குது. மேலே மண்ணத்தின்ட்டு கீழே கழிவை போடும், கீழே மண்ணத்தின்ட்டு மேலே கழிவை போடும். நீ மண்புழுன்னு நினைக்கிற,
நான் பலமுறை சொல்லிட்டேன், மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும், சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது.